பாஜக மாநில செயலாளர் சூர்யா கைது செய்யப்பட்டதற்கு வானதி சீனிவாசன் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் பாஜக மாநில செயலாளர் தம்பி சூர்யா நள்ளிரவில் கைது செய்யப்பட்டிருப்பது கடும் கண்டனத்துக்குரியது. ஊழல் வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செய்த பிறகு திமுக அரசு என்ன செய்கிறோம் என்று தெரியாத அளவுக்கு பதற்றத்தில் உள்ளது. 1972 எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தொடங்கிய போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக இப்படித்தான் கோர தாண்டவம் ஆடியது. ஆனால் கடைசியில் என்ன நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கும் முதலமைச்சர் பதவி பற்றி திமுக ஆவினரால் கனவு கூட காண முடியவில்லை. திமுக ஆவினர் எப்போதுமே ஜனநாயகம், பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை பற்றி வகுப்பெடுப்பார்கள். ஆனால் எல்லாம் மற்றவர்களுக்குத்தான். அதிகாரம் தனக்கு வந்தால், அதாவது அதிகாரம் கைக்கு வந்தால் திமுகவினர் சர்வதிகாரிகளாக மாறி விடுவார்கள். அதுதான் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக மற்றும் அதன் சர்வதிகார செயல்பாடுகளை ஜனநாயக முறையில் விமர்சித்ததற்காக தம்பி எஸ் ஜி சூர்யா கைது செய்யப்பட்டிருக்கிறார். எந்த ஒரு அடக்கு முறைக்கும் பாஜக தொண்டர்கள் அஞ்ச மாட்டார்கள். இரு வாரங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் உள்ளிட்ட சிலரது ட்விட்டர் கணக்குகளை அந்நிறுவனம் முடக்கிய போது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கருத்துக்களை கருத்துக்களால் எதிர்கொள்வதே அறம், கழுத்தை நெறிப்பது அல்ல என்றார். இதையே அவருக்கு மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் என தெரிவித்துள்ளார். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.